பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு செய்யலாம். தக்காளி தொக்கு செய்யறதுக்காக தேவையான பொருள்கள் 1 kg ஆப்பிள் தக்காளி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் வெல்லம், 1/2 tsp உப்பு, 1/2 tsp வெந்தயமும் கடுகும் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துருக்கிற 2 tsp. எலுமிச்சப்பழம் அவ்வளோ சைஸில் புளி எடுத்து வச்சிருக்கிறேன். பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை 100 g அவ்வளோ எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விழும். இந்த தொக்கு 1 மாதம் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1.5-2 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். இது வேகட்டும், தட்டு மூடிட்டு வேக வைக்கலாம். பாருங்க, இடையில கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். புளி ஊற வச்சிருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் புளி போட்டுட்டு இருக்கிறேன், வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது மிக்ஸி பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ இது தாளிக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வேக வச்ச தக்காளியும் இதுலேயே சேர்த்துட்டு இருக்கிறேன். மிக்ஸி பண்ணி வச்சா புளியும் இதுலேயே சேர்த்துட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு இருக்கிறேன், 1/2 tsp உப்பு, 1/2 tsp, வெந்தயமோ கடுகு பவுடர். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி கொஞ்சம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். தக்காளி தொக்கு ரெடி.